வேகமாப்பா. சுவாமிஜி காத்துட்டு இருக்காருல. எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கு என்னதான் வேணும்? நிறைவேறாத ஒரு ஆசை இருக்க. எனக்கு அவ வேணும். நான் அதுக்காகத்தான் அவளை இங்க கொண்டு வந்தேன். ஒரே ஒரு தடவை, அப்புறம் நான் அவகிட்ட இருந்து விலகி போயிடுவேன். சம்மதிக்கிறேன், ஆனா அதுக்கு இன்னும் நேரம் வரல. அது வரைக்கும் நீ இங்க தங்க உன்னை அனுமதிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன். சத்தியம் பண்ணு. சாதாரண பொம்மான்னு நினைக்காத, உக்கிரமான சாத்தான். இவனை சங்கிலியில கட்டிதான் வைக்கணும். அடங்கி இருந்துக்க, இனிமே நீ வேதவல்லியோட அடிமை. இது தற்காலிக பாதுகாப்பு மட்டும்தான். உக்கிரமானது இந்த ஆவி, அதனால தொடர்ந்து பூஜைகளும் பரிகாரங்களும் செஞ்சாகணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஆசிரமத்துல தங்க வேண்டியிருக்கும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, கிரணுக்கும் கூட. தெரிஞ்சா அது உனக்கும் எங்களுக்கும் பெரிய ஆபத்தாயிடும். வேதவல்லி, இவளுக்கு ஆசிரம சடங்குகளை கத்துக்கொடு. இன்னைக்கு சந்தியாவந்தனம் முடிஞ்சதும் இவ பைரவியா மாற போறா. போ. கிரண், how do you feel now? Are you okay? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கனவு மாதிரி. சரி விட, உடம்பு தேர்ந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு போனா போதும். என்ன? நானும் அததான் சொல்ல வந்தேன். ஏதோ பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு தர்மாஜி சொன்னாரு. ஓகே, அதனால என்ன, நானும் இங்கே தானே இருக்க போறேன். பட் கிரண், என்ன ஸ்வேதா சொல்லு. பூஜை முடிகிற வரைக்கும் நாம ஒன்னா தங்க கூடாதுன்னு தர்மாஜி சொல்லிருக்காரு. தர்மாஜி அப்படியே சொன்னாரா? ஓகே, பூஜைக்காக தானே. யூ டோன்ட் வரி ஸ்வேதா, மற்ற பொண்ணுங்களும் கூட இருக்காங்கல்ல. உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே, கொஞ்ச நாள் மட்டும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ப்ளீஸ். ஓகேடா, நோ ப்ராப்ளம். உன்னோட நிம்மதி தான் என்னோட சந்தோஷம். அதுக்காகவும் தானே நாம இங்க வந்திருக்கோம். என்னடா, கம் ஆன். இருக்கிறது உருவங்கள் கொண்ட நாடியில் இன்று நர்த்தனம் நடக்கிறது. மெய்யும் பொய்யும் புரிய வைக்கும் ஆறாம் அறிவே விஞ்ஞானம். யோகம் கொண்டு யாகம் செய்தார் கிடைக்கும் உனக்கு.
Forget the mobile. Sweta? 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 பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை பார்க்க கூடாது. சரி, இந்த மொபைல் அவட்ட கொடுத்துருங்க. சரி. கமாத்தாயே நமஹ, கமதூபயே நமஹ. ஓம் கௌமாயை நமஹ, ஓம் கமஸ்ய ரூபயே நமஹ. ஓம் கன்யகம் ரக்ததாஹினே நமஹ. ஓம் உத்திஷ்ட கஜன்யம் சர்வசித்தீம் பிரசன்யம் மம வசம் ஸ்வாஹா. இந்த நொடியிலிருந்து நீதான் பைரவி, நீ யோகினி. பழசெல்லாம் மறந்துடு, எல்லா உறவுகளையும் மறந்துடு. ஓம் கன்யகம் ரக்ததாஹினி நமஹ. ஓம் கன்யகம் ரக்ததாஹினி நமஹ. உனக்கு முன்னால இப்ப ஆராதிக்க தெய்வம் இருக்கு. மந்திரங்கள் மூலமா நாம அந்த தெய்வத்தோடு கலந்து பேச போறோம். ஹ்ரீம் ஜலகன்யாயே நமஹ, ஹ்ரீம் க்ளீம் பிரேத ரட்சசியாயே நமஹ. சலனம் இல்லாத உள்ள உறுதி வேணும். உனக்குள்ள இருக்கிற பெண் தன்மையை தெய்வத்தன்மையா மாத்தி அதை நான் பரமானந்தமா பரிணமிக்க செய்வேன். பார், மூலாதார பத்மம் முதல் முடிவில் இருக்கும் சகசிரார பத்மம் வரைக்கும் சக்கரங்களை கடந்து குண்டலினி சக்தி அடையிற வரைக்கும் நாம இந்த பூஜையை தொடருவோம். இடையூறு வந்தா தெய்வத்தோட கோபமும் சர்வ நாசமும் உண்டாகும். ஞாபகம் வச்சுக்க. படுத்துக்க. ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் மகாகாளி நமஹ. உனக்கு உற்சாகம் ஏற்படுத்துறதுக்காக நான் என் சக்தியை தரப்போறேன். நாம ரெண்டு பேரும் உடம்பும் உயிரும் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக போறோம்.
கிரீம் 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 ஹும் ஹும் கிரீம் கிரீம் ஸ்வாஹா. வசீம் வந்ததுக்கு பிறகு இப்ப ஸ்வேதா சுவாமிஜியோட அடிமையாயிருப்பா. அந்த பையனை நினைச்ச பாவமா இருக்கு. நான் பஞ்சபூதங்களோட எல்லா சக்திகளையும் எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். நான் தேவன், இவள் தேவி. தேவி, நான் உன்னோட ஒண்ணு சேரப்போ. வாங்கம்மா. நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன்? எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நீங்க மந்திர விதையை வச்சே மோசம் பண்றீங்க. இதெல்லாம் நாசமா போறதுக்கான அறிகுறி. அபச்சாரமான பந்தம் பாவான்னு உங்களுக்கு தெரியாதா? அர்த்தம் புரியாம நீ வாதம் பண்ற. என் லட்சியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தெய்வீகத்தை அடையணும், அதுக்காக மட்டும்தான் இந்த கன்னிகா பூஜை. கன்னிகா பூஜை? ஒரு பூஜை நடத்தினதுனால நீங்க பட்ட அவஸ்தையை மறந்து போயிட்டீங்களா? நீங்க யோகத்தை தேடுறது போல காமத்தை தேடுறதும் தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். மனைவிங்கிறவ வீட்டோட தேவதை, கிருஹலட்சுமி. கணவனோட அவ சங்கமிக்கிறது புனிதமான ஒரு மாங்கல்ய சம்பிரதாயம். கேவலம் காமத்தை தணிக்கிற ஒரு கருவியா ஒன்னு நான் பார்க்கல. நீ என் வாழ்க்கையில பாதி ஆயிட்ட, என்னோட பாதி. வியாக்யானம் நீங்க எப்படி வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா நானும் ஒரு பொண்ணுங்கிற நினைப்ப நீங்க மறந்துடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு மனைவியும் இத தாங்கிக்க மாட்டாங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அத மறந்துடாதீங்க. சரி, தூக்கம் கெட வேண்டாம். நாளைக்கு நாம யாத்திரைக்கு கிளம்பணும்ல. தேவி மகமாயே, காப்பாத்துமா தாயே.